ஹாய்ங்க, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நன்றிங்க, எல்லாரும் சப்போர்ட் பண்ணுறீங்க, சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் எங்கே சாப்பிட்டோங்கிறத பார்த்தோங்க. பிரேக்ஃபாஸ்ட் ஜஸ்ட் ஒரு ப்ரெட்டு அந்த மாதிரி சாப்பிட்டனால சீக்கிரமாக பசி எடுத்துருச்சு. ஸோ சீக்கிரமாலுமே நெக்ஸ்ட் ஸ்டாப் போட வேண்டியதாக ஆயிடுச்சு. ஸோ ஒரு நடுவில் ஒரு இடத்துல நிறுத்தி நம்ம வீட்டிலேருந்து செஞ்சுட்டு வந்த பிரியாணியை சாப்பிட்டோங்க. மரத்துக்கடியில் உட்காந்து சாப்பிட்டோங்க, ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. இப்போ வந்து நம்ம எங்கே போகிறோன்னா, அங்கே நம்ம உட்காந்து சாப்பிட்ட இடத்துலையே பக்கத்தில் வந்து வேக்கோ மம்முத் மியூசியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குங்க. அது வந்து ஒரு மியூசியம்ங்க. மம்முத் அப்படின்னா பெரிய யானைங்க, ஒரு 2000 pounds மேலே இருக்கும் அந்த யானையோட வெயிட்டு. அந்த அனிமல் வந்து ஐஸ் ஏஜ் அனிமல்னு சொல்லி சொல்லுவாங்கங்க. ஒரு 4000 வருஷத்துக்கு முன்னாடியே அதெல்லாம் அழிஞ்சு போச்சுங்க. இப்போ வந்து நம்ம அதை பரியான ஒரு இடத்த தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். பயமாக இருந்துச்சுங்க, ஒரு காட்டுக்குள்ளார வந்து போகிற மாதிரி இருந்துச்சு. காட்டுக்குள்ளார வந்து அவ்வளோ இதுவாக அந்த அதோட இதெல்லாம் வந்து பாதுகாத்து வச்சுருந்தாங்க. இப்போ நம்ம பார்க்குறது வந்து நம்ம காட்டுக்குள்ளார நடந்து போய்கிட்டு இருக்கோம். இங்கே பாருங்கள், இதுதாங்க மம்முத்து. பெரிய யானை, பெரிய யானை, பெரிய உருவம்னு வச்சுக்கோங்களேன். பெரிய தந்தம், பெரிய உருவம், பார்க்கறதுக்கு வந்து மம்முத்துக்கு அப்புறம்தான் யானை அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம இப்படி மங்கியிலேருந்து மனிதர்கள்ங்கிற மாதிரி மம்முத்துக்கு அப்புறம்தான் வந்து யானையோட ப்ரீட் அப்படிங்கிற மாதிரி பாருங்களேன். காட்டுக்குள்ளே தாங்க நடந்து போனோம். கொஞ்சம் லைட் அல்லா இருந்துச்சு, பயமாக தாங்க இருந்துச்சு. அப்புறம் எல்லாம் பேசிக்கிட்டே வேற போனோம். நடுவில் ஏதாவது காட்டுப்புலி அது இதுன்னு வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவோம்னா பேசிட்டு போனோம். நாங்கள் பேசினதில் பாப்பா வேற கொஞ்சம் லைட்டாக பயந்துட்டா, உள்ளே வரமாட்டேன்னு சொல்லிட்டா, நான் உள்ளே வரலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. கொஞ்ச நேரம் பாருங்களேன், ப்ளோ காடாக இருக்கு. இப்போ நம்ம உள்ளே போகிறவங்க வெளியே பாருங்கள், அந்த காட்டுக்குள்ளார இவ்வளோ ஒரு இதுவாக போட்டு அதை வந்து பாதுகாக்கிறாங்கன்னா அப்போ அது எவ்வளோ பெரிய விஷயமா இருக்கும்னு பாருங்களேன். உள்ளங்க இந்த மம்முத்தோட இது வந்து அந்த யானை, அந்த பெரிய யானையோட உருவம் வந்து நல்லா தெரியுது. அது எப்படின்னா பரி பண்ணால் எப்படி இருக்கும், எப்படி வந்து அதை புதைச்சி வச்சா புதைச்சி வச்சுருந்த மாதிரியே இருந்துச்சு. இந்த யானைகள்லாம் எப்படி வந்து இறந்துச்சுன்னு வைங்களேன், ஒரு பெரிய ஃப்ளாஷ் ஃப்ளட்டில் வந்து இறந்துருச்சுங்க எல்லாம். இது வந்து எவ்வளவோ வருஷத்துக்கு முன்னாடி என்ன அனிமல்னே கண்டுபிடிக்க முடியல யாருனாலையும். ஸோ சயின்டிஸ்ட்லாம் ரொம்ப வருஷமாக ஆராய்ச்சி பண்ணி அதுவா இதுவா அப்படி இப்படின்னு எல்லாம் கண்டுபிடிச்சதில் மம்முத் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிச்சு. இப்போ வரைக்குமே சில ஸ்பீசிஸ்லாம் வந்து கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு வந்து ஒரு ஆர்டிக்கலில் படித்தேங்க. பாருங்களேன், உங்களுக்கு ஏதாவது கெஸ் பண்ண முடியுதா? அங்கே பாருங்கள், ஒரு பெரிய தந்தம்லாம் வச்சுருக்காங்க. அதெல்லாம் அவங்க கண்டுபிடிச்சி அந்த மண்ணோட மண்ணாக எல்லாம் புதஞ்சிருந்துச்சு. அதை எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி நீட் பண்ணி எல்லாம் பயங்கரமாக அதை பாதுகாத்து வச்சுருந்தாங்க. இது பாருங்களேன், மம்முத் வந்து மேல் மம்முத் அப்படின்னு சொல்லி அதோட எலும்பு, அதோட தந்தம், அப்புறம் முதுகெலும்பு, சம்திங் இது கூட நமக்கு தெளிவாக தெரியலங்க. இன்னொரு சைடு வந்து இருந்துச்சு பாருங்களேன், அதுதான் அப்படியே அதோட உருவம் வந்து அப்படியே தெரிஞ்சுதுங்க. நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அதையும். சுற்றி பாருங்களேன், நடு காட்டுக்குள்ளார இந்த மாதிரி ஒரு ஷெட்டு மாதிரி போட்டிருக்காங்க. உள்ளே ஏசிங்க, உள்ளே வந்து தண்ணியெல்லாம் கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இன்கேஸ் அது மண் தானங்க, தெரியாமல் இது ஊற்றிச்சுன்னா அதெல்லாம் கரைஞ்சிரும் அப்படிங்கிறதுக்காக தண்ணியெல்லாம் நாட்டலோடுங்க. உள்ளே வந்து எவ்வளோ நேரம் வேணால் இருந்துக்கலாம். அதை பற்றிலாம் நிறையா எழுதியிருந்தாங்கங்க ஃபுல்லாக இந்த பக்கம். அங்கே எப்படி வந்து இன்னொன்றுங்க, அங்கே சயின்டிஸ்ட் யூஸ் பண்ண நோட் பேட் பென்னெல்லாம் கூட அவங்க வந்து பத்திரமாக வச்சுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே கேமல் கூட, இந்த ஃப்ளட்டில் மாட்டின கேமல் கூட நமக்கு கிடச்சிருக்கு. அங்கே பாருங்கள், அன்னோன்னு எழுதியிருக்காங்க. மம்முத் அன்னோன், மேலா ஃபீமேலான்னு தெரியல யாட்டிருக்கு. இந்த பக்கமும் அதே மாதிரி தான் வச்சுருந்தாங்க ஃபுல்லாக.
சூப்பராக இருந்துச்சுங்க பார்க்கறதுக்கு. ஐயோ இவ்வளோ நீட்டாக வச்சுருக்காங்களே அப்படின்னு தோணுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மண்ணிலங்க மண்ணிலே வந்து படிக்கட்டெலாம் வச்சுருந்தாங்க. பல வருஷத்துக்கு முன்னாடி சயின்டிஸ்ட் வந்து அப்படி தான் இறங்கி அதெல்லாம் வந்து ஆராய்ச்சி பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த படிக்கட்டெலாம் கூட இன்னைய வரைக்குமே எவ்வளோ வருஷத்துக்கு அப்புறமும் அது எவ்வளோ பாதுகாப்பாக வச்சுருந்தாங்க தெரியுமாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க பார்க்குறதுக்கே. இங்கே பாருங்களேன், இந்த உருவம் வந்து பார்க்குறதுக்கு அப்படியே வந்து மம்முத் அந்த யானையோட உருவம் வந்தாங்க எனக்கு தெரிஞ்சது. அது மம்முத்தோ என்னமோ எனக்கு தெரியல, நல்லா தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த தந்தம், அதோட தலை, அதோட முதுகெலும்பு, அது அப்படியே ஒரு சைடாக படுத்திருக்க மாதிரியே எனக்கு தெரிஞ்சிச்சு. உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மேலே பாருங்களேன், அந்த பக்கம் ஃபுல்லாக மண்ணு மண்ணாக இருந்துச்சுங்க. இந்த பக்கம் சுற்றி உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள், உட்காரத்துலாம் கூட இடம் வச்சுருந்தாங்க அங்கே. இந்த பக்கம் எவ்வளோ இதுவாக அதை பாதுகாத்துருக்காங்கங்கிறது தான் இங்கே விஷயமே. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இங்கே பாருங்களேன், சில அனிமல் வந்து அன்டிஃபைன்டு அனிமல்னே அங்கே மென்ஷன் பண்ணி வச்சுருந்தாங்க. அது என்ன அனிமல்னே இந்த வருஷம் வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல, அதனால் அது அன்டிஃபைன்டு அனிமல்னு சொல்லி அங்கேயே வச்சுருந்தாங்க. கேமல்லாம் கூட இருந்துச்சுங்க இங்கே. கேமலோட உருவம்லாம் கூட ஃப்ளட்டில் இறந்து போன கேமலோட எலும்பு அது எல்லாமே வந்துருந்துச்சு. இது தாங்க அது வந்து நோட்புக்கு, டஸ்ட்பேன், அது அதுக்கப்புறம் இந்த பக்கம் பாருங்கள் நீ பேடு, எல்லாமே சயின்டிஸ்ட் வந்து யூஸ் பண்ணதை இது கூட அவங்க வந்து பத்திரமாக வச்சுருக்காங்க. அங்கே பாருங்களேன், நோட் பேடோட பென்சில் கூட அவங்க வந்து யூஸ் பண்ணது வச்சுருக்காங்க. சயின்டிஸ்ட் கீப் நோட்ஸ் ஆன் எவ்ரி ஃபர்சல் நோ மேட்டர் ஹவு பிக் ஆர் ஸ்மால் அப்படின்னு அதில் எழுதியிருந்துச்சு. அப்புறம் இந்த சைடு வந்து இது வந்து ஃபீமேல் மம்மத்தோட ஒரு பார்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி சுற்றி சுற்றி இருந்துச்சுங்க. இது கேமல், அது வந்து ஒரு அனிமல், இது வந்து அன்டிஃபைன்டு அனிமல் அப்படின்னு சொல்லி சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சது எல்லாமே வந்து அவங்க வச்சுருந்தாங்க அந்த இடத்துல. அப்புறம் அவ்வளோதாங்க, இதை சுற்றி பார்த்துட்டு அதான் ஆஃப்டர்நூன் லஞ்சும் சாப்பிட்டாச்சு. அப்படியே வந்து ரெசார்ட்டுக்கு வண்டி எடுத்தவங்க, நம்ம ரெசார்ட் வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் ஈவினிங் ஆயிடுச்சுங்க. ஈவினிங்க்கு அப்புறம் போய் பூலில் குதிச்சாச்சு. பூலில் போய் நல்லா ஆட்டம், நைட் வரைக்கும் அங்கேயே இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து எல்லாம் கவுந்தாச்சுங்க, ரொம்ப டயர்டாயிடுச்சு ஃபுல்லாக. கண்டிப்பாக போய் பாருங்கள் நம்மளோட ரெசார்ட் வீடியோ பார்க்காதவங்க. அப்புறம் வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ற பேக்கரியும் கண்டிப்பாக போய் பாருங்கள், ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. ஒரு வழியாக நம்ம வீட்டிலேருந்து நம்ம ட்ராவல் பண்ணி வந்தாச்சுங்க. அடுத்து நெக்ஸ்ட் டே, செகண்ட் டே, தேர்ட் டே எல்லாம் நம்ம என்ன பண்ணோம், எங்கே போனோங்கிறத கண்டிப்பாக உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன். கண்டிப்பாக மறக்காமல் பாருங்கள். நம்மளோட வீடியோவை கண்டினியூஸாக பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நான் மறக்க முடியாமல் ஒரு அனுபவங்கள் நடந்திருக்குன்னு சொன்னேன் இல்லைங்க, அதை நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேங்க. அது டே ஒன்ல தான் நடந்துச்சு. அவ்வளோதாங்க விஷயம் இன்னைக்கு. ரொம்ப நன்றிங்க வீடியோ பார்த்ததுக்கு. ஒரு லைக்கை போடுங்க, முடிஞ்சா ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றிங்க.